நீரிழிவு நோயாளி இஞ்சி டீ குடிக்கலாமா? சுவையான இஞ்சி டீ சுட சுட தயாரிப்பது எப்படி? இஞ்சி டீ வந்து உலக அளவில் பலராலும் குடிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஆயுர்வேத பானம். எடை குறிப்பு, நீரிழிவு, அஜீரணம், அலர்ஜி, ஒற்றை தலைவலி, குமட்டல், வயிற்றுப்போக்கு மற்றும் இதர நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த இஞ்சி டீக்கு இருக்கு. இஞ்சி டீ வந்து மருத்துவ குணமிக்கிறது மட்டும் இல்லைங்க, அழகை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவும். சரும பிரச்சனைகள் உண்டாகிறப்போ இஞ்சி வந்து பலவிதமான நன்மைகளை சருமத்துக்கு கொடுக்குது. இஞ்சி சாறு வலுவான ஆன்டிசெப்டிக் பண்புகள் கொண்டிருக்கிறதுனால சரும பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். இனி இஞ்சி ஒதுக்காம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கட்டுமே கிடைக்கும். இந்த ஆரோக்கியமான இஞ்சி டீ வந்து எப்படி போடுறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பட்டை இரண்டு துண்டுகள், புதினா இலைகள் சிறிது, தண்ணீர் தேவையான அளவு, சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. தயாரிக்கும் முறை: முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். அதில் வந்து நசுக்கின இஞ்சி, பட்டை, புதினா இதெல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வைக்கணும். அப்புறமா அதை வடிகட்டிட்டு நாட்டு சர்க்கரை சேர்ந்து நம்ம வந்து குடிக்கணும். முக்கிய குறிப்பு: இஞ்சியை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது சில உடல் உபாதைகள் வந்து நமக்கு வரும். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க மருத்துவ ஆலோசனைக்கு அப்புறமா இஞ்சி டீயை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே டைமில் நீரிழிவு நோயாளிகளுக்கு இஞ்சி டீ வந்து ஆரோக்கியம் தான். ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டால் சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால இஞ்சி டீ மேலே அதிக விருப்பம் இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தா போதும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.